ஆரோக்கியமான நண்பர்களே, யோகம் யூடியூப் சேனல்லேருந்து இந்த பாஷாவுடைய ஆரோக்கியமான வணக்கம். மந்திரங்களில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நான் சொல்கிறது கோயிலில் சொல்லுவாங்கள அந்த மந்திரங்கள் கிடையாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு அழுகிற குழந்தை, சின்ன குழந்தை யார் சத்தத்தை கேட்டாலும் தன்னுடைய அழுகையை நிறுத்தாது. தன் தாயோட சத்தத்தை கேட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக அழுகையை நிறுத்திடும். அந்த சத்தம் கூட ஒரு மந்திரம் தாங்க. நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சில மந்திரங்களை நாம் இன்னும் பயன்படுத்திட்டு தாங்க இருக்கோம். உதாரணத்துக்கு, நம்ம கவலையாக இருக்கும்போது அந்த மனநிலைமை மாத்திர வார்த்தை சோகம். அந்த சோகம் கூட ஒரு மந்திரம்தான். இப்போ நான் சொல்ல போகிற மந்திரத்தை நீங்கள் தினமும் காலையில் எழுந்திரிச்சு சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல நோயே அண்டாது. அந்த மந்திரத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். கண்ணை மூடிக்கங்க. கண்ணை மூடிட்டு நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்குங்க. ஓம் ஐம் க்ரீம் சௌ ஆ இ ஊ ஏ ஓம் சிவாய நம. ஓம் சர்வ சித்த சாப நிவாரணயா, சர்வ தோஷ நிவாரணயா, சர்வ கிரக சாப நிவாரணயா, ஓம் சிவாய மகி ஓம் அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்லிட்டு வந்தீங்கன்னா நம்ம உடம்புல எந்த ஒரு நோயும் ஒட்டாது, ஆரோக்கியமாக வாழலாம். உங்களுக்காக நான் இன்னொரு தடவை அந்த மந்திரத்தை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. ஓம் ஐம் க்ரீம் சௌ ஆ இ ஊ ஏ ஓம் சிவாய நம. ஓம் சர்வ சித்த சாப நிவாரணயா, சர்வ தோஷ நிவாரணயா, சர்வ கிரக சாப நிவாரணயா, ஓம் சிவாய மகி ஓம். நல்லா கேட்டுக்குங்க. இது வந்து மதம் சார்ந்த மந்திரம் கிடையாது, எல்லா மதத்தினரும் யூஸ் பண்ணலாம். இந்த மந்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உறவினர்கள் அவங்க உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இதே மாதிரி ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாஷா.